ரொம்ப பயங்கரமா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நானே கத்திட்டு நிறைய காஞ்சிரம் டூ ஓட ரொம்ப திகழாது. ரெண்டு ஒரு பக்கம் வந்து பயங்கரமா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரவே த்ரில்லிங்காவே இருக்கு படம். பயங்கரமா இருக்கு படம். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பர் படத்துல. வேற லெவல்ல இருக்கு படம். பிஜிஎம் சைடுல சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சித்தார்த்துக்கு போன படங்கள் எல்லாம் சரியா அமையல. இல்ல இந்த படம் வேற லெவல் கொண்டு போயிருக்கு. வேற லெவல்ல இருக்கு. மியூசிக் சைடுல இருக்கு. இல்ல எல்லாமே இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆசம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர் மூவி. சூப்பர் நல்லா இருக்கு. பசினே பயங்கரம். பேய் பயமா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லாவும் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருந்தது. த்ரில்லிங் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இப்போ ப்ரீவியஸாக எல்லா படங்கள்லையுமே மேக்ஸிமம் த்ரில்லிங் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த த்ரில்லிங் சப்ஜெக்ட் அதை விட எப்படி எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது? அது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எதிர்பார்க்காத அளவு இருந்தது. ஏன்னா இந்த நம்ம ஜோனர்களே பண்ணிட்டு இருந்தது. ஸோ சைனா சைடுலேருந்து வந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணது இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இமாலய சைடுன்றது இது ஃபஸ்ட் டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் சூப்பர் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ரொம்ப ஹாரர் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்தது. என்ன டிஃபரன்ஸ்னா இப்போ பார்க்கும்போது ஒரு சிலது இதுதான் வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடி கெஸ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து என்ன அடுத்தன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. பேய் படங்கள் எல்லாமே ஒரு ஸ்கேலில் வந்துருக்கு. அந்த படத்தோட அந்த படம் எப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். பேய் படனாலே மியூசிக் சைடு வந்து ரொம்ப கான்செப்ட் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்கன்றேன். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படத்தில் சாங்ஸ் பெருசாக இல்லை. மியூசிக்லாம் படத்தில் சூப்பராகவே இருக்குது. நல்லாவே இருக்குது. பயமுறுத்துறாங்க. பேய் படத்தில் காமெடி எல்லாம் ஒன்லி பேய் ஒன்லி பேய் படம் அவ்வளோதான். சித்தார்த் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சும்மா சொல்ல கூட சூப்பராக பண்ணியிருக்காரு.